காவிரி பிரச்சனை தான் இப்போ பிரதானமாக அரசியல் பிரச்சனையாக இருக்குது. காவிரி பிரச்சனையில் என்ன தீர்வு தேவைன்னு தமிழ்நாட்டு சார்பில் நம்ம வலியுறுத்துறோம். காவிரி நீர் தமிழகத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வந்து ஒரு 50 ஆண்டுகால வரலாறு உள்ளடக்கியது. கடந்த காலத்தில் சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் அந்த முடிவுகள் வந்து அமலுக்கு வராது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்தது. கடைசியில் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் பல்வேறு மட்டங்களில் சட்ட போராட்டம் உள்பட அரசியல் போராட்டம் உள்பட நடத்திய பிறகு அதுக்கான ஒரு மெக்கானிசம்ங்கிறது வந்தது. காவிரி நீர் மேலாண்மை வாரியம், அதே போல் ஒழுங்காற்று அமைப்பு, ரெகுலேட்டரி போர்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சு. அதே போல் மிக தெளிவாக சாதாரண காலங்களில் வந்து எவ்வளோ தண்ணீர் வரணும் தமிழகத்துக்கு, பற்றாக்குறை காலத்தில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது பூரா எல்லாம் பேசப்பட்டு முடிவெடுத்தாச்சு. ஆனால் அந்த முடிவை அமல்படுத்துறதுலையும் ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசு வந்து மறுக்குது, பின்வாங்குது, அல்லது வேற ஏதாவது சால்ஜாப்பு சொல்லுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்டோம், கேஸ் போட்டோம் தமிழகத்தின் சார்பாக. அதில் இந்த மேலாண்மை வாரியம், அதே போல் ஒழுங்காற்று அமைப்பு, இவங்கெல்லாம் வந்து நம்ம கேட்டதை விட குறைவாக கொடுக்க சொல்லி தான் சொன்னாங்க. அந்த குறைவாக கொடுக்க சொன்ன தண்ணீரையே கர்நாடக அரசு மறுக்கிறது. கர்நாடக அரசு தண்ணீர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற வற்புறுத்தல் எங்கேருந்து வரணும் அப்படின்னா ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வரணும். ஆனால் ஒன்றிய அரசு அந்த வற்புறுத்தலை செய்ய மறுக்கிறதுங்கிறதுல தான் காவேரி அரசியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ அண்ணாமலை வந்து 16ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரதம், முழுக்க முழுக்க திமுக அரசை குற்றம் சாட்டி. இது வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கையில் இருக்கு. அதை பற்றி ஒன்றுமே விமர்சனம் பண்ணாமல் மாநில அரசு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே பிஜேபியினுடைய அரசியல் வந்து காவிரி பிரச்சனையிலையும் அம்பலமாகி கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். சிஏஜி அறிக்கை இப்போ சில லட்சம் கோடிகள் ஊழல்னு வர்றதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தே இருக்கோம். இப்போ வந்து 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல்ங்கிற மாதிரி வருது. ஆனால் அதை பற்றி ஒரு கனத்த மௌனம் நிலவுது. சிபிஎம் வந்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் வந்து நம்ம ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சிஏஜி அறிக்கை எப்படி பார்க்குறது? அது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸா இல்லை அதை பிஜேபியோடைய எந்த குற்றம் வெளியில் வந்திருக்கிறத பார்க்கணும். அதாவது பிஜேபி வந்து தனக்கான ஒரு தோற்றத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு, போலியான பிம்பம் தான். அதில் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்கிற ஒரு பிம்பமும் சேர்ந்து வருது. இப்போ பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கத்தில் கூட என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஊழலற்றவர்கள் அப்படிங்கிற அந்த கவசம், அந்த கவசத்தில் விழுந்திருக்கக்கூடிய விரிசலாகத்தான் சிஏஜி ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் சிஏஜி ரிப்போர்ட் வந்து அதில் ஒரு முக்கியமான புள்ளி, ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக உயர்மட்ட ஊழலை பார்க்கணும், கவனிக்கணும், தலையிடணும்னு சொன்னால் லோக்பால், அதே போல் லோக் ஆயுக்தா, இது ரெண்டுத்துக்கான சட்டங்களும் வந்து 2013ல தான் வருது. யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்தில் தேர்தல் வந்து மோடி அரசாங்கம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது மாநில பல முதலாளித்துவ கட்சிகளுடைய ஊழல்கள் பற்றியெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து பத்தி பத்தியாக பேசுகிற பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடனே சிம்பிளா ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த லோக்பாலுக்கான ஒரு கமிட்டி, 4 பேர் நீதித்துறை, 4 பேர் வந்து நீதித்துறையில் வெளியில் இருப்பவர்கள், இந்த 8 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இத்தனை வருஷம் கழிச்சு போடுறாங்க. அதை போடுறதுக்கே 7-8 வருஷம் ஆகி போச்சு. அப்போ அந்த தாமதம் எதுக்கு? உயர்மட்ட ஊழல் வந்து கண்டுபிடிக்கப்படணும், தலையிடப்படணும், தடுக்கப்படணும்னா இந்நேரம் பண்ணியிருக்கலாம். ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற மோடியினுடைய பிம்பம் வந்து இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு. அதில் சிஏஜி அறிக்கை இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில் போகணும். இப்போ களத்தில் சிபிஎம் மட்டும் போராடி நிலைநாட்டிய ஒரு வெற்றி, வாச்சாத்தி 30 வருடங்களுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் அந்த வெற்றியை வந்து உறுதி செஞ்சிருக்கு. அந்த போராட்டத்தை இன்றைய தலைமுறைக்கு எப்படி நினைவூட்டுறது? ஏன்னா பல செய்திகளில் சிபிஎம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்கிறது வரல, எப்படி அதை பார்க்கணும்? இந்த 30 ஆண்டுகள் போராட்டம்ங்கிறது எப்படி இன்றைய தலைமுறை பார்க்கணும்? இந்த 30 ஆண்டுகள் போராட்டம் வந்து பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுடைய அந்த பிடிவாதமான துணிச்சல், அவர்களுக்கு துணை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் வெகுஜன அமைப்புகளில் குறிப்பாக மலைவாழ் மக்கள் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கூட நின்னது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி நீதிக்காக போராடினால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் வெற்றி கிடைக்கும்
ஆனால் சில ஆண்டுகள் ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையாக நாம் இந்த போராட்டத்தை கைவிடாமல் நடத்தணும் அப்படிங்கிற அந்த படிப்பினை தான் இந்த 30 ஆண்டுகால போராட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே வந்து வேகமாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமூகமாக இருக்குது. ரிமோட் கண்ட்ரோலில் தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத விஷயமா மாறி போயிடுச்சு. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு சித்தேரி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்னாக்க சாதிய ஏணிப்படியில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க, வெளியில் வைக்கப்பட்டிருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆணவம், அதிகார வர்க்க போக்கு, அதுக்கெல்லாம் ஒரு செமையாக ஒரு அடி விழுந்திருக்கு. ஆகவே அந்த படிப்பினை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு கிடைச்சாதான், குறிப்பாக இளைஞர்களுக்கு கிடைச்சாதான், இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இப்படி ஒரு இடைவிடாத பொறுமையான நீடித்த போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்களுக்கு வரும். பொதுவாக கடந்த கால வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இது தெரியணும். இன்னொன்று, இன்னைக்கு நமக்கு முன்னால் வரக்கூடிய சவாலை சந்திப்பதற்கு இப்படிப்பட்ட வரலாறு உதவும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 269 பேர் வந்து குற்றவாளிகள், 54 பேர் இடைப்பட்ட காலத்தில் இறந்து போயிட்டாங்க, மீதி 215 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழக்குலையும் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, இந்த 3 துறைகளை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த பேரும் தண்டனை பெற்றவர்களாக மாறியது அப்படிங்கிறது இந்த வழக்கு.